वेलकम बैक टू मै चैनल नानी टॉकीज़। इनके नाम ईवनिंग कफे थर्ड एपिसोड पाकला। स्टार्टिंग से कफे कटा नम सकते विश पड़े बीच ना मिस पड़े अब कैनिया कॉल पेसिटे वन डे आचे अब सग नानूंगा मिस पड़े अब नम ताम पाक ताम बीच पाता वे सूमा नीटर अब कीचू सको अंगे पड़ा कन्या ओडि ताम अब कन्या नमक रेगुला केक सप्ले पड़े बेकरी केक वरल நம்ம கேக் ஸ்டாக் முடிய போகுது இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்க தாம் வந்துட்டு ஓகே நான் பைக்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அது கேன்யா வந்துட்டு தாம் கிட்ட உன்னால எப்படி எல்லாமே தனியா வாங்கிட்டு வர முடியும் என்னால வர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சகாய பார்த்து நீ தாம் கூட போயிட்டு வரியா பிளீஸ் அப்படின்னு கேட்கலாம். நம்ம சகாய் தாம் கூட போகுதுன்னா வேண்டாம் நான் சொல்லுவோம் அவன் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறான். கேன்யா நம்ம சகாய்க்கு தேங்க்ஸ் சொல்ல தாம் முன்னாடி போக சகாயும் அவன் பின்னாடியே போயிடுறான். அங்க கட் பண்ணி இப்ப நெக்ஸ்ட் சீன்ல கஃபேக்கு வெளியே கட்டுறாங்க. தாம் வந்துட்டு சகாய் கிட்ட உனக்கு டிரைவ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க சகாய் வந்துட்டு ஓட்டுவனே அப்படின்னு சொல்ல தாம் அப்ப நீ ஏன் ஓட்ட நீ பெரிய பாடி ஒன்ன வச்சுலாம் என்னால ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு சகாய் என்ன ஏதாச்சும் சொல்லலன்னா உன்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே உட்காந்து அவன் பைக் ஸ்டார்ட் பண்றான். தாம் அவன் சொன்னது கேட்டு என்ன அப்படின்னு சொல்ல சகாய் வந்து அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்றான். அண்ட் இந்த சீன் பக்க கப்பல் கேர்ள்ஸ்ல நம்ம தாம் முன்னாடி உட்கார நம்ம சகாய் பின்னாடி இந்த வண்டியை ஓட்ட செம்ம கியூட்ல. இப்ப நெக்ஸ்ட் சீன் அவங்க போய்கிட்டு இருக்காங்களா அதை காட்டுறாங்க. இந்த சீன் பார்க்கவே செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குல்ல, அந்த வியூவே செம்ம அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இப்ப அவங்க வந்துட்டு இருந்தாங்களா, இப்ப வந்து பீச் பக்கத்துல வந்திருக்காங்க. தாம் முன்னாடி போக சகாய் அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். தாம் வந்து சகாயை பார்த்து நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் நீ என் கூட வா அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. சகாய் வந்துட்டு தாம் பார்த்து உனக்கு என்ன பேசணும் அப்படின்னு கேட்க தாம் வந்து எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், எனக்கு உன் பேரண்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். அதாவது நம்ம செகண்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல நம்ம தாம் கூட சகாய் திட்டான்ல, அதுக்காக இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். சகாய் வந்து அதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்ணி என்னன்னே பாத்துக்கிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் என் பேரண்ட்ஸ் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். தாம் அதை கேட்டா அப்படின்னா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உனக்கு எல்லாமே சமையா சொல்லி கொடுப்பேன், ஏன் அளவுக்கு நான் உனக்கு பெஸ்டா சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அதோட நிக்காம நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், ஏன்னா நான் சம புத்திசாலி, என் அளவுக்கு பண்ணணும்னா நீ நல்லா பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றான். சகாய் அதை கேட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நெக்ஸ்ட் சகாய் தாம பார்த்து நான் பீச்சுக்கு வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். தாம் அதை கேட்டுட்டு நேத்து நானும் ஜானும் பேசினதான் நீ கேட்டியா அப்படின்னு சொல்றான். அந்த ஜான் யாரதான் யோசிக்கிறீங்க, அதுதான் அந்த ரெகுலர் கஸ்டமர் பொண்ணுக்கல்ல, அவளோட நேம் தான் ஜான். அதாவது இப்ப இங்க என்ன கேக்குதானா, இவன் எனக்கு பீச் பிடிச்சதுக்குன்னு சொல்றான்ல, இது நேத்து அவன் அந்த பொண்ணு கிட்ட சொன்னதில்ல, அதனால வந்து தாம் நீ நான் பேசினது கேட்டியா அப்படின்னு கேட்க நம்ம சகாய் தான் நல்ல பையனாச்சு அவனும் ஒத்துக்கிட்டான்ப்பா, வேணும்னு கேட்கல ஆக்சிடென்டலா கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தாம் அதுக்கு நீ சரியான பைத்தியம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சகாய் வந்துட்டு இல்லையே நான்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் கேட்டதுல எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க தாம் வந்துட்டு ஏன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னால முடிஞ்சா என்ன வந்து புடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். நம்ம சகாயும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஓடிடுறான். நம்ம தாம் வந்து அவனோட ஷூ ஷாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு பீச்சுக்குள்ள ஓட நம்ம சகாயும் பின்னாடியே வந்து அவனும் ஷூ சாக்ஸ் கழட்டிட்டு உள்ள ஓடி போய் விளையாடுறானுங்க. ரெண்டு பேரும் செம்ம கியூட்டா விளையாடுறாங்கல்ல. நான் கூட செகண்ட் எபிசோட்ல இவங்க ரெண்டு பேத்துக்கு முட்டிக்கிட்டாப்பா, இதுங்களுக்குள்ள எப்படா செட் ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இவங்க இவ்வளவு ஈஸியா செட் ஆவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இவங்க அப்படி ஜாலியா ஹக் பண்ணிலாம் விளையாடிட்டு இருக்க இப்ப அந்த ஜான் ரெகுலர் கஸ்டமர் பொண்ணுக்கல்ல, அவ வந்து இவங்களை பாத்துடுறா. இவங்க ஒன்னா இருக்கிறது இந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு பார்த்தாவே தெரியுது. இப்ப தாம் வந்துட்டு சரி ஓகேவா நான் போல லேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. எகைன் கஃபேக்கும் அதே கப்பல் கோல்ஸ்லயே வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே கஃபே கட்டுறாங்க. நம்ம தாம சகை ஒன்னா நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்க இப்ப அங்க அந்த பொண்ணு வந்து தாம் அப்படின்னு கூப்பிட தாம் எஸ் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து என்னோட ஃபேவரட் ஒன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கலாம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சகாயை பார்த்து சகாய் அவங்களோட ஆர்டர் பண்ணி கூட நான் ஜான்க்கு எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தவங்க ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு கேட்க நம்ம சகாய் வந்துட்டு ஆம் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அவன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு அவங்க பண்றதோட தாம் பண்ற ஆர்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு தாம் நான் அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கேன் உங்களுக்காக எப்படி போடணும்னு, சப்போஸ் நான் இந்த கஃபேல இல்லாதப்ப அவங்க உங்களுக்கு போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு நடுவாத்தியில நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி தாம் இங்க இல்லாதப்ப நான் இங்க வர போதேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டு தாம் பிளீஸ் அவன் உங்களுக்காக போட்டுட்டுமே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு போயிடுறான். இப்ப எகைன் கஃபேக்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம சகாய் வந்து அவன் போட்ட காஃபியை கொண்டு வந்து சர்வ் பண்றான். நான் அதை குடிச்சோடனே அந்த பொண்ணு ஏதாச்சும் குத்த சொல்லுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதே போல அவ அதை குடிச்சோடனே இது என்ன இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு சக்கதி அள்ளி கொட்டிட்டியா அப்படின்னு கேட்க நம்ம சகாய் வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க உங்களோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றான். அப்போ கேன்யா எல்லாம் இங்க பாருங்க நாம இந்த டைம் தாம் பர்த்டேவ எங்க செலிப்ரேட் பண்ண போதும், பாதிலே கிளப்லயா நான் நல்ல செமையா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம தான் இந்த வருஷம் நான் பீச்சுக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவன் சொன்னது கேட்டு எல்லாம் நிஜமாவோ அப்படின்னு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அதுக்குதான்
ஏன்லாம் தெரியல, ஆனா எனக்கு பீச்சுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம தாம்ஸ் வந்துட்டோம்ல, அவ வந்துட்டு எது நீ எப்பவுமே கிளப்புக்கு போதான்னு உனக்கு பிடிக்கும், அதான் அந்த கிளப்ல இருக்க எல்லா கியூட்டான பொண்ணும் கூட ஃபிளட் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பா, அப்படிப்பட்ட உனக்கு பீச்சுக்கு போய் கிட்ட அப்ளை பண்ணிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு தாம்ஸ் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு பீச்சுக்கு போகணும்னு அங்கதான் நிம்மதியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டு கன்யா அப்படின்னா நான் டான்ஸ் ஆடுறத தவிர்க்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, தாம் வந்துட்டு ஓகே எல்லாம் போங்க போங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கழிச்சிட்டு போயிடுறான். நம்ம தாம் ஏன் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறான் நமக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பீச்சை காட்டுறாங்க. நம்ம தாம் சகாய் தோல் பீச் எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்போ வந்து நம்ம தாம் வந்து கன்யா எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பீச் வந்துட்டு ஏதாவது கியூட்டான பையன் கூட போயிருப்பான் அப்படின்ற மாதிரி கலாய்க்க, கன்யா வந்துட்டு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான ட்ரெஸ் போட்டுட்டு ஓடி வந்துடுறான். இப்போ இவங்க எல்லாம் ஒன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம தாம் வந்து சகாய் பார்த்துட்டு என்ன உன்னோட ஷர்ட் என்னோட மாதிரி சேமா இருக்கு அப்படின்னு கேட்க, நம்ம சகாய் வந்துட்டு இல்ல நான் இதை உனக்கு முன்னாடியே போட்டேன், நான் மார்னிங்ல இருந்தே இதான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தாம் வந்துட்டு நான் இதை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க தோல் வந்துட்டு ஏ என்ன நீ சண்டை போட்டு இருக்கீங்களா, கடுப்பேத்த கூடாது வாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சகாய் கன்யா ட்ரெஸ் பார்த்துட்டு உங்களோட காஸ்டியூம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருக்கு. அப்போ அங்க அந்த பொண்ணு வந்து ஹாய் எவ்ரிவான் அப்படின்னு சொல்றான். கன்யா பிச்சு இவ்வளவு யாரா இன்வைட் பண்ணுது அப்படின்னு சொல்ல, தோல் வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்றான். தாம் வந்துட்டு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து ஓகே வாங்க எல்லாம் ஒன்னா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல சகாய் கட்டுறாங்க, அவன் ஏதோ டிஷ் வந்து சமைச்சிட்டு இருக்கான். அங்க தாம் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு கேட்க, சகாய் வந்துட்டு பாத்தீங்க சூடா இருக்க அப்படின்னு சொல்றான். நம்ம தாம் வந்துட்டு ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை வைக்க, சகாய் வந்துட்டு வேணாம் அது சூடும் அப்படின்னு சொல்றான். தாம் இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா அவன் வந்து அவன் கையை சுட்டுக்கதான். சகை வந்து அச்சுச்சோ கூட நான் பார்க்கல நீ சொல்லி பிடிவதுக்காதான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்க, நம்ம தாம் நம்ம சகையோட அன்பில் ஃபீல் ஆகிட்டான் போல. அவன் அப்படியே சகாயவே நோக்கிட்டு இருக்க, நம்ம சகாயம் அவனை நோக்க, இவனு கண்டு போய் அப்படியே நோக்கிட்டு இருக்க, ஏதோ சொல்லுவாங்களே சிவபூஜையில் ஏதோ நுழைஞ்ச மாதிரி. அப்படி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு வந்துடுறா. தாம் வந்து நாங்கள் பார்பிக்யூ பண்ணுறோம் அப்படின்னு அந்த டிஷ் பேர் சொல்ல, அந்த பொண்ணு ஓகே நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பண்ணுறா. சகாய் வந்துட்டு ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறான். அப்படி பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு வந்து சகாய் பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வேணா போய் உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம சகை அங்கே தான் நின்று இருக்கான். இப்ப வந்து நம்ம கன்யா பீச் தோல் மூணு பேரையும் காட்டுறாங்க. கன்யா வந்துட்டு அவங்க மூணு பேர் நிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, நம்ம தோல் பச்சை மண்ணி ஏன் அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, பீச் வந்துட்டு அது லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றான். அப்ப கன்யா ஓ மை காட் அப்படின்னு சொல்ல, தோல் வந்து பீச்சோட கண்ணத்தை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். அடுத்து கன்யா சரி ஓகே வாங்க நாம போல இல்லைன்னா அவங்க அடிச்சுப்பாங்க போல அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து அங்கே நின்றாங்க. இப்ப வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னதே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்ம சகை வந்து கிட்டார் பிளே பண்ணிட்டு நம்ம தோல் வந்து குடிச்சிட்டு இருக்கான். கன்யா வந்து பீச்சை பார்த்து நீ குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, பீச் வந்துட்டு போதிலி நாம இன்னும் இல்ல ஹாப்பி பர்த்டே தாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கன்யா வந்து நான் அதிகமா குடிச்சிட்டேன் கண்ணு இப்ப மூட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, தோல் வந்து வாமிட் பண்ணிடுறான். கன்யா வந்து இதுல ஹேண்டில் பண்ண முடியாது வாங்க நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணிய வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். எனக்கு நம்ம கன்யா நம்ம தாமுக்கு சகாய்க்கு ஹெல்ப் பண்ணவே அந்த பொண்ணை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ இங்க நம்ம சகாய் உட்காந்துட்டு இருக்க, தாம் வந்து அவங்களே எங்க போனாங்க அப்படின்னு கேட்க, சகாய் வந்து தோல் அதிகமா குடிச்சிட்டனால கன்யா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தான் ஓகே அப்ப நானும் கிளம்புல பாய் அப்படின்னு சொல்ல, நம்ம சகாய் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம தாம் கைய பிடித்து விட்டான். இதோட எபிசோட் 3 இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.